தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற தலைமை நிலைய குழு கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட பாமக முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிட இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற தலைமை நிலைய குழு கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட இருப்பதாக பாமக கூறியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். அவரிடம் பேசலாம். வணக்கம் சையத், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் பாமக உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் பாமக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் பாமக மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரிடம் கருத்து கேட்கப்பட்டது. இதில் அனைவரும் சில கருத்துக்களை எடுத்து உரைத்தனர். இதில் இறுதியாக பாமக விழுப்புரம் மாவட்ட தோட்டத்து தலைவர் நிர்வாக குழு மற்றும் மாவட்ட தலைவர் கூட்டத்தில் திடீர் திருப்பமாக பாஜகவுடன் கூட்டணி என்று தகவல் வெளியாகியுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் 10 பாராளுமன்ற தொகுதி, 1 ராஜ்யசபா சீட் என கூறப்படுகிறது. இதில் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இன்று அல்லது நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன். முன்னதாக அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவல் தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பாட்டாளி மக்கள் கட்சி நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பது கடந்த ஒரு வாரமாக கேள்வியாகவே இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் என்று சொல்லப்பட்டு வந்தது. அதற்கு சற்று முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசு, கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பாமகவினுடைய மிக முக்கிய அரசியல் குழுவினர் நடைபெற்ற இந்த சந்திப்பின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெறுவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 2026 ஆண்டு பாமகவினுடைய தேர்தல் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் உடன்பாடு மேற்கொண்டார்கள். மக்களவை தேர்தலை கடந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமகவிற்கான எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையில் இரண்டு தரப்பிடமும் பாமகவினர் ஈடுபட்டு வந்தார்கள். அதன்படி ஏற்கனவே பாமக அன்புமணி 2.0 என்கின்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு தேர்தல் பணியை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக இணைந்த கூட்டணி அரசை ஏற்றுக்கொள்ளுபவர்களுடன் தான் கூட்டணி என்பதை உறுதியாக அன்புமணி ராமதாஸ் கூறி வந்தார். அதன்படி அதிமுகவுடன் நடைபெற்ற கூட்டணி பேச்சுவார்த்தையில் பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதிகளை வழங்குவோம் என்ற உறுதியினை அதிமுக தரப்பில் வழங்கியிருந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதற்கு அவர்கள் உடன்பட ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ராஜ்யசபா பதவி உட்பட மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒன்று வழங்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். 10 மக்களவை தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்க தயாராக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். மேலும் 2026 ஆண்டு பாஜக தலைமையில் மீண்டும் ஒரு 3வது அணி அமையும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதில் இடம்பெறும் பொழுது அந்த கட்சிக்கு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பதவிகள் கூட்டணியில் இடம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைச்சரவை முடிவு அமையும் என்கின்ற ஒரு உறுதிப்பாடு வழங்கப்பட்டதை தொடர்ந்து பாமக இந்த கூட்டணி உடன்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற தங்களுடைய கருத்தினை இன்று தைலாபுரத்தில் கூறியிருந்தாலும் கூட பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியதை தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலையும் மனதில் இலக்கு வைத்து களமாய் ஆட வேண்டும் என்றால் இந்த முடிவுதான் சரியாக இருக்கும் என்று ராமதாஸ் கூறியதை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு
பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்க பாட்டாளி மக்கள் கட்சி முன்வந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. 10 மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாமக தலைமை அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டால் நாளைய தினமே பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய சேலம் பொதுக்கூட்டத்தில் பாமக நிறுவனரோ பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுவோ பங்கேற்பார்கள் என்ற தகவலையும் பாமக தரப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு இந்த கூட்டணிக்காக தாங்கள் இந்த முடிவினை எடுத்திருப்பதாக பாமக நிறுவனர் மற்றும் பாமக தலைவர் கூறியதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களும் அந்த கருத்தை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டதாக தற்போது பாமக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். நடைபெற உள்ள மக்களவை தேர்தலில் பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் என்ற முடிவினை தற்போது இவர்கள் மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமாரன்.